என் அன்பிற்குரிய தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நண்பன் ஏகே. ஸோ நாம் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அனகோண்டா நேவிகேட்டரில் ஒரு கோண்டா என்விரான்மெண்ட்டை எப்படி க்ளோன் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட் நம்ம அனகோண்டா நேவிகேட்டர் ஓப்பன் பண்ணிக்கணும். ஸோ அனகோண்டா நேவிகேட்டர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஸோ ஃபஸ்ட் ஹோம் பேஜில் உங்களுக்கு என்னென்ன அப்ளிகேஷன்லாம் இருக்குது அந்த அனகோண்டாவில், இந்த அனகோண்டா பிளாட்ஃபார்மில் நீங்கள் என்னென்ன இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களா இருக்கும். ஸோ அதை விட்டுட்டு நீங்கள் செகண்ட் ஆக்சுவலாக இந்த என்விரான்மெண்ட்டுங்கிற டேபுக்கு வரணும். ஸோ பை டிஃபால்ட் உங்களுக்கு வந்து இங்கே பேஸ் ரூட்டுங்கிற ஒரே ஒரு என்விரான்மெண்ட் தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா என்விரான்மெண்ட்ஸ் க்ரியேட் பண்ணணும். ஸோ இந்த கோண்டா என்விரான்மெண்ட்ங்கிறது ஒன்றும் கிடையாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் இந்த ஏகேபி கைட்டுங்கிற என்விரான்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா, நீங்கள் சம்டைம்ஸ் எடுத்துல உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு ஸ்பெசிஃபிக் பைத்தான் வேர்ஷனோ இல்லை சர்டன் ஸ்பெசிஃபிக் பேக்கேஜஸ் அதுவும் ஸ்பெசிஃபிக் வேர்ஷனில் தான் ரன் பண்ணணும்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதை தவிர உள்ள ஒரு ஹையர் வேர்ஷனோ லோவர் வேர்ஷனில் தான் உங்களுக்கு ஏதாவது எரர் அடிக்க சான்ஸ் இருக்குது. ஸோ அதுக்காக நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா, ஒரு தனியாக ஒரு கோண்டா என்விரான்மெண்ட், ஒரு ஐசோலேட்டட் என்விரான்மெண்ட் க்ரியேட் பண்ணிக்கணும். ஸோ அது ஒன்றும் பெரிய இது கிடையாது. ஸோ இங்கே வந்து நீங்கள் சிம்பிளாக ஜஸ்ட் க்ரியேட்னு கிளிக் பண்ணி உங்கள் என்விரான்மெண்ட் நேம் கொடுத்துட்டு பைத்தான்னா பைத்தான் வெர்ஷன். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு லெட்ஸ் ஏகேபி டெஸ்ட்னு ஒன்று கொடுத்துட்டேன்னா, ஸோ இங்கே என்ன லொக்கேஷனுங்கிறது இங்கே காமிக்கும். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு பைத்தானா இல்லை ஆரா இல்லை ரெண்டுமே வேணுமா, ஸோ என்ன பைத்தான் வெர்ஷனுங்கிறது செலக்ட் பண்ணிட்டு க்ரியேட் கொடுத்தீங்கன்னா, ஸோ இப்படி ஒரு என்விரான்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆயிரும். ஸோ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே வந்து அந்த பைத்தான்குள்ளே நீங்கள் வந்து மல்டிபிள் லைப்ரரிஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் இன்கேஸ் இங்கே பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே நான் கிட்டத்தட்ட ஒரு 268 பேக்கேஜஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து இதெல்லாம் கம்பைல் ஆகி இந்த பர்டிகுலர் என்விரான்மெண்ட்டில் ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ நவ் கம்மிங் பேக் டு த டாபிக், நம்ம இதை எப்படி க்ளோன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ க்ளோன் பண்ணுறது இட் இஸ் லைக் இட் இஸ் வெரி சூப்பர் சிம்பிள். ஸோ நீங்கள் ஜஸ்ட் எந்த என்விரான்மெண்ட்டை க்ளோன் பண்ணுவோம், ஸோ லெட்ஸ் சே நம்ம இங்கே இந்த என்விரான்மெண்ட்டில் தான் நீங்கள் உங்களோட ஏதாவது ஒரு வெப்சைட்டோ இல்லை ஒரு டெஸ்க்டாப் அப்ளிகேஷனோ க்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இன்கேஸ் ஏதாவது ஒரு மிஸ்டேக் ஆகி இந்த ஃபுல் இதுவும் என்விரான்மெண்ட் மொத்தமும் இதே கொலாப்ஸ் ஆகி உங்கள் ஃபுல் ப்ராஜெக்ட்டுக்கு போகிறதுக்கு பதிலாக நீங்கள் அந்த மாதிரி ஒரு டெஸ்ட் என்விரான்மெண்ட் வந்து அதே மாதிரி க்ளோன் பண்ணி வச்சுட்டு அங்கே டெஸ்ட் பண்ணிவிட்டு அங்கே எதுவும் இஷ்யூ இல்லைனா அதை நீங்கள் ஃபர்தராக உங்கள் ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட்டுக்கு நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ க்ளோன் இஸ் வெரி சிம்பிள். ஸோ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே ஏகேபி கைன் கிளிக் பண்ணி இங்கே நான் க்ளோன்னு கொடுத்தேன்னா, ஸோ இங்கே வந்து கேட்கும். ஸோ அதுக்கு ஒரு நேம் கொடுத்துருங்க, ஏகேபி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஜஸ்ட் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் கொடுக்குறேன். ஸோ இங்கே கொடுத்ததுக்கப்புறம் இங்கே வந்து எந்த லொக்கேஷனில் சேவ் ஆகுதுன்னு கேட்கும். அதை நீங்கள் நோட் அவுட் பண்ணிட்டு ஜஸ்ட் க்ளோன்னு கொடுத்தீங்கன்னா க்ளோனிங் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நான் க்ளோன் இங்கே கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் பார்க்கலாம் இங்கே கீழே வந்து அப்படியே இந்த ஏகேபி பைட்டில் என்ன என்விரான்மெண்ட் இருந்ததோ என்னென்ன பேக்கேஜஸ் மாடியூல்ஸ் இருந்ததோ அதே வேர்ஷன் அப்படியே இங்கே கீழே க்ளோன் ஆகிட்டு இருக்கு. யூ கேன் சி அட் தி பாட்டம் இங்கே வந்து, ஸோ க்ளோனிங் ஃப்ரம் என்விரான்மெண்ட் அண்ட் தென் இட் இஸ் கோயிங் த்ரூ. இது வந்து உங்களுக்கு ரொம்ப டைம் ஆகும், டிபெண்டிங் ஆன் நீங்கள் எங்கேருந்து நீங்கள் க்ளோன் பண்ணுற ப்ரீவியஸ் கோண்டா என்விரான்மெண்ட் அதில் எவ்வளோ பேக்கேஜஸ் இருக்குன்னு. ஸோ இது ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ ஸோ ஆஃப்டர் இட் இஸ் லைக் ஸோ லெட் இது க்ளோன் ஆகிட்டு இருக்கட்டும். ஸோ ஆஃப்டர் தட் உங்களுக்கு வந்து ஸோ இது க்ளோன் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் ஸோ அதே மாதிரி ஒரு என்விரான்மெண்ட் இங்கே உங்களுக்கு லெஃப்ட் சைட் க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டெஸ்ட்டுங்கிற என்விரான்மெண்ட் நான் இதில் இருந்தால் க்ளோன் பண்ணேன். ஸோ தட்ஸ் இட் கேஸ். நீங்கள் அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சேம் நம்பர் ஆஃப் பேக்கேஜஸ் எல்லாம் இன்ஸ்டால் ஆயிருக்கும். ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ்.